ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சேப்பாக் தான், ஏன் சென்னையில் மேட்ச் இருக்குல்ல, அது மத்தியானம் 3:30 ஏன் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆர்ச் ரைவல்ஸ் பிக் மேட்ச். ஆஸ் இட் இஸ் பெரிய பிக் மேட்ச் இது. செகண்ட் திங், பாயிண்ட் டேபிள் இன் சச் வே ஜெயிக்கிறவங்க டக்குன்னு செகண்ட் பொசிஷன் போயிடலாம். ஏன்னா குஜராத்தை யாரும் நிறுத்த முடியாது. ஜிடி 14 points வந்து மேலே போயிட்டே இருக்காங்க. பாக்கி 3 ஸ்பாட்டுக்கு தான் 6 டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி க்ரூஷியல். பொதுவாகவே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாம். இன்னைக்கு ஜெயிச்சுட்டு அவங்க ஜம்ப் பண்ணி செகண்ட் பாயிண்ட் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, செகண்ட் ரேங்க்ல எல்லாம் மும்பை ஃபேன்ஸும் ஜம்பிங் தான், ஜம்பிங் எல்லாரும் ஜம்ப் பண்ணுவாங்க. எனிவே, இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அண்ட் கார்ட்ஸ். வின்னர் ஹாவ் அ பிக் ஏஜ் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ரன்னா கன்சிடர் இந்த சுச்சுவேஷன், ரொம்ப முக்கியமான மேட்ச் இது. இது வரைக்கும் நடந்த மேட்ச் எல்லாம் விட்டுருங்க. ஸோ ரெண்டு டீமும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு வந்து நோ சாம்பியன் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் வைஸ் சொல்கிறேன். ஆ, இந்த பவுலிங்னால தான்ப்பா ஜெயிச்சோம், வந்தாலும் 4 விக்கெட் எடுத்து போயிட்டே இருப்பார். அப்படிலாம் இல்லை, கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ இல்லை போலர்ஸ் கிட்ட. யூனோ, சம்டைம்ஸ் பத்திரானா, சம்டைம்ஸ் தீக்ஷனா, ஜடேஜா, மோயின் அலி, இந்த காம்பினேஷன் தான் போயிட்டு இருக்கு. ரியல் ஃபாஸ்ட் பாலிங், இப்போ ஜோப்ரா ஆர்ச்சர்லாம் ரியல் ஃபாஸ்ட் பாலிங் வந்துன்னு வச்சுங்க, சம்டைம்ஸ் யூ கேன் ஷேட்டர் எனி பேட்டிங் லைன் அப். அதெல்லாம் ஒரு பக்கட்டும், ஸ்டெபிலிட்டி ஒரு மிஸ்ஸிங். ரெண்டு டீம்லேயே போலிங் கொஞ்சம் வீக் தான், ரெண்டு டீமும் பேட்டிங் வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. அதுவும் பிக் கன் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் கடந்த 2 மேட்சே 210 சேஸ் பண்ணிட்டு வராங்க. டாப் 6 ஹெவி பேட்டிங் அண்ட் சிஎஸ்கேக்கு டாப் 4 பேட்டிங் வச்சு தான் ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ இட் இஸ் கோயின் டு பி இன்ட்ரெஸ்டிங் மவுத் வாட்டரிங் கேம். நான் ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்க, பேட்டிங் பண்ணுறது பெட்டர் நினைக்கிறேன். 11 பேர் வெயிலில் காயணும், 2 பேர் அட் அ டைம் வெயிலில் காய்ச்சா போதுமே, எதிர் 11 டீமே வெயிலில் காய விடலாம், ப்ரொவைடட் வெயில் அடிச்சது நான் சொல்கிறேன் ஜென்ரலாக. பட் மும்பை வான்ஸ் டூ சேஸ் தான், என்ன மாதிரி ஸ்கோர் வச்சாலும் அவங்க சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, சேஸ் பண்ணுவாங்களா, டிஃபெண்ட் பண்ண டீம் 3 மேட்ச் ஜெயிச்சாங்க. டிஃபெண்ட் பண்ணி 3 மே 65 ரன்னுக்கு மேலே டிஃபெண்ட் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக 200 ரன் வேணும். ஸோ ட்ரிக்கி சுச்சுவேஷன் தான். டாஸில் என்ன நடக்கும்னு இந்நேரம் அவர் ரெண்டு டீமே டிசைட் பண்ணியிருக்கோம். போகோ பாப்போ அண்ட் ஃபேஸ் ஆஃப் ரோஹித் சர்மா வர்சஸ் MS தோனி. அதே போதுமே தோனி வர்சஸ் கோலி, தோனி வர்சஸ் ரோஹித் சர்மா, நைஸ். எல்லாருமே தோனியோட ஸ்டூடெண்ட் தானே. பாப்போம் பிளேயிங் லெவலில் சொல்லி கடகடன்னு புலம்பிட்டு இருக்கேன்றீங்க, அந்த டக்குன்னு சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் பிக் பேட்டிங் லைன் அப், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், கேமரன் கிரீன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, டிம் டேவிட், டாப் 6. இதில் சூரியகுமார் யாதவ் வர இம்பாக்ட் பிளேயர். ஆமாம், பேட்டிங் மட்டும்தான் வருவார், போலிங் வேற ஆள் பண்ணுவாங்க. குமார் கார்த்திகா இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் அவர். ஆர்ச்சர் நான் சொல்ல வேண்டாம், ஜோப்ரா ஆர்ச்சர். இனி கிவன் டே டக்குன்னு 4 பேர் அவுட் பண்ணி போகக்கூடியவர். சாவ்லா அருகுபலி இந்த சீசனில் ஹையஸ்ட் விக்கெட் நிறையா நல்லா போகிறது சாவ்லா தான். மும்பை அண்ட் ஆல்சோ இஸ் அ லெக் ஸ்பின்னர். ஐம் டெல்லிங், ஒரு லெக் ஸ்பின்னர் சார், விக்கெட் டேக்கர் மைட் பி எக்ஸ்பென்சிவ். விக்கெட் எடுத்துடணும் நீங்கள், அந்த கண்டெய்னுக்குலாம் வேலையே ஆகாது. டெத் போலர்லாம் ஃபாஸ்ட் பாலிங் தான் டெத் போடணும் அவசரம். ரன்னிங் பாருங்க, முந்தையது வருண் சக்கரவர்த்தி கடைசி 3 ஓவர் போட்டார், 5 ஓவரில் டிஃபெண்ட் பண்ணிட்டார். ஸோ போல் வெல், என்ன போல் போட்டாலும், எந்த ஃபாஸ்ட் பாலர் ரைட் ஆம் பாஸ்டோ லெஃப்ட் ஆம் பாஸ்டோ என்ன தியரியை கொண்டு வந்தாலும் யூ ஹவ் டு போல் ரியலி வெல். டெத் ஓவரில் டெத் ஓவர் கிடையாதுலாம் கண்டெயின் பண்ணணும்னா அவுட் பண்ணால் தான் முடியும். அது வந்து சிஎஸ்கே ஹேவ் த ஸ்பின்னர்ஸ் டு கெட் தம் அவுட். அவங்க ஒருத்தர் இல்லை நின்னா கூட அந்த இப்போ நான் சொன்ன பேட்டிங் லைன் அப்போ என்ன ஸ்கோர்னா சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட், ஆர்ச்சர், அப்புறம் சாவ்லா, அப்புறம் லீ மெரிடியன் ரைட் ஆம் பாஸ்ட் பாலர், அர்ஷத் கான் லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பாலர் அவர் அவங்ககிட்ட இருக்காங்க. அவங்க இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடியவர் சூரியகுமார் பேட்டிங் வந்தோம்னா, அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு, நேஹால் பதேரா இருக்காரு, அவரும் ரைட் ஆம் லெக் ஸ்பின்னர். சிஎஸ்கே லெக் ஸ்பின்னர் இல்லை, இங்கே பிரசாந்த் சோலாங்கி விளையாடுற ஒன்றே லெக் ஸ்பின்னர் கிடையாது, இவங்ககிட்ட 2 லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. நேஹால்லாம் பார்ப்போம் போக போக என்ன ஆக போகுதுன்னு. ஃபியூச்சரோட அந்த ஆர்ச்சராக இருக்கி அவங்களுக்கு. சிஎஸ்கேக்கு வருவோம், பேட்டிங் லைன் அப் நான் எந்த சேஞ்சும் இருக்காது, ஈஸி. சிஎஸ்கே இது ப்ரெடிக்ட் பண்ணுறது, கடந்த 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 சேஞ்ச் தான் பண்ணியிருப்பாங்க, 7-8 வருஷத்துலேயே சொல்கிறேன். ஸோ போன மேட்ச் தான் விளையாடுவா வைப்பார் அவர் மோஸ்ட்லி. ஆல்தோ ஐ எம் நாட் ஹாப்பி தீபக் சார் விளையாடுறதை, நீங்களும் நிறைய பேர் மிக்ஸ் ரியாக்ஷன், தீபக் சார் பாரு நீங்கள் 5 விக்கெட் எடுத்துருவார்னு ஒருத்தர் சொன்னார். வெரி குட், ஜிதீபக் சார், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், கிரீன், சூரியகுமார், திலகா, டேவிட் பார்த்து ஓவர் பிச் ஈஸி போட்டால் தூக்கி பெல்ஸ் ரோல் அடிச்சுடுவார். டீம் டேவிட்ஸ், சூரியகுமார், மெரினா பீச்லாம் பக்கத்தில் தான் இருக்கு, சைக்கிளில் தான் போயிட்டு போல. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட் நான் சொல்கிறேன், நான் அவங்களோட பேட்டிங் எபிலிட்டியை. ரைட், ருத்ராஜ் கைக்வாட், கான்வே, ரஹானே, டூபே, 4 பக்கா டாப் 4. 5, 6, 7 எப்போதுமே கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க. அதாவது பேட்டிங் ஆடுற பிளேயர் அதே தான், மோயின் அலி, ஜடேஜா, MS தோனி, அப்கோர்ஸ் தீபக் சார் வச்சிருப்பாரு. ஏன்னா பேட்டிங் கடைசியில் டாப் 7 பண்ணாதது 8 வந்து பண்ணி கொடுக்கும். அதனால தீபக் சார் ஒரு 10-12 ரன் எடுப்பார், அதுக்காக அவர் இருப்பார். பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் தீக்ஷனா, 3 ஸ்பின்னர் இருக்காங்க, மோயின் அலி, ஜடேஜா, தீக்ஷனா, 3 ஃபாஸ்ட் பவுலர், பத்திரானா, துஷார், தீபக் சார் இஃப் இஸ் ஃபிட். ரைட், அண்ட் நிறைய பேர் பெஞ்சில் இருக்காங்க, யாராவது உள்ள வருவாங்களா ஐ டவுட் தான். பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, ராய்டு இருக்காரு, சாட்னர் இருக்காரு, ஆகாஷ் இருக்காரு, ராய்டு வருவார், இதுவா ஒரு இம்பாக்ட் பேரை வந்து ஒரு இம்பாக்ட் கொடுப்பார் பாருங்க நீங்கள், சூரியகுமார் யாதவ் மாதிரி. எனிவே, இதுதான் பிளேயிங் லெவலில் கொண்டு வந்துட்டு. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும், ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் டெஃபினெட் மேட்டர்ஸ். என்ன கருத்து தான் டக்குன்னு சொல்லிவிடுங்க. இது திட்டுறது போகிறது திட்டுறதுல சந்தோஷமாக தான் திட்டிட்டு போயிட்டே இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நோ ப்ராப்ளம். மத்தியானம் மேட்சு, அடுத்தது டூ யூ நோ, அவர் நிறைய ஸ்டாட்ஸ் கொண்டு வரார், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இதை பத்தி. மும்பை அண்ட் சிஎஸ்கே ரைவல்ரி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு பையன் கேட்டிருந்தா ஒரு ஃபேனு, எல்லாத்தையும் சேர்த்து பதில் தரேன். அதுக்கப்புறம் ரெண்டு மணி வாக்கில் வெதர் ரிப்போர்ட் கொண்டு வரேன் நான். ஏன்னா சென்னையில் நடக்க போகுது மழை ப்ரெடிக்ட்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் பிச்சு. நன்றி, லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.